ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, வாஸ்துப்படி நம்மளோட வீட்டில் பனைமழை கொட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான். வாஸ்து என்பது மிகவும் ஒரு அற்புதமான சாஸ்திரம். இந்த வாஸ்துவை அனைவரும் சரியான முறையில் பின்பற்றினால் நீங்கள் வாழ்வில் உயர்ந்து கொண்டே போகலாம். உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை அதிகமாக இருந்தால் உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கிறது. வாஸ்து சாஸ்திரப்படி 6 வழிகளில் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம். 1. பிரமிடு. உங்கள் வீட்டில் அதிகமாக எல்லோரும் எந்த இடத்தில் இருப்பார்களோ அந்த இடத்தில் வெள்ளி அல்லது பித்தளையில் பிரமிடை வைக்க வேண்டும். இதனால் வீட்டில் உள்ளவர்கள் ஆயுள் அதிகரிக்கும். 2. வீட்டின் வடக்கு திசையில் தண்ணீர் குடம் இருக்க வேண்டும். இதனால் பணப்பிரச்சனை வராது. குடம் அல்லது பானையில் நீர் வைக்கலாம். பானை எப்பொழுதும் காலியாகவே இருக்கக்கூடாது. தண்ணீர் தீர்ந்தால் உடனே அதனை நிரப்பிவிட வேண்டும். 3. வீட்டின் தென்மேற்கு திசையில் அனுமான் பஞ்சஸ்வரூபம் படம் வைக்க வேண்டும். அனுமானுக்கு பூஜையும் செய்ய வேண்டும். 4. வீட்டின் மெயின் கேட்டில் லக்ஷ்மி அம்மனின் படம் அல்லது பகவான் குபேரனின் படம் அல்லது ஸ்வஸ்திக் சின்னம் உள்ள படம், இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். அப்போதுதான் வீட்டில் எப்பொழுதும் பணப்பிரச்சனை வராது. 5. வாஸ்து பகவான் சிலை அல்லது வாஸ்து பகவானின் போட்டோ வைத்தால் வீட்டில் உள்ள எல்லா தோஷங்களும் கலைந்துவிடும். பணப்பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகிவிடும். 6. மீன் தொட்டி. மீன் தொட்டி இருந்தால் நிறைய சுகம் கிடைக்கும். வீட்டில் உள்ள பீடையும் ஒழியும். இந்த 6 பொருளும் வீட்டில் இருந்தால் நம் வீட்டில் பணமழை கொளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.